ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், MySQL சர்வர் கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸ் பார்ட்டில் இன்றைக்கி எந்த கொஸ்டினை பற்றி பார்க்குறோன்னா, ரைட் எ கொரி டு டிஸ்பிளே த ஃபஸ்ட் ஹையஸ்ட் ப்ரைஸ் ப்ராடக்ட். இது எப்படி சொல்லுவாங்கன்னா, கொரி டு ஃபைண்ட் த எந்த் ஹையஸ்ட் சேலரி ஆஃப் த எம்ப்ளாயி, எந்த் ஹையஸ்ட் ப்ராடக்ட் ப்ரைஸ், அந்த மாதிரி நிறைய ஃப்ரேம் பண்ணி நிறைய ஃபார்மேட்டில் ஃப்ரேம் பண்ணி கேட்குற கொஸ்டின்ஸ் இது. அது மட்டும் இல்லாமல் இது எக்ஸாக்ட்லி த மோஸ்ட் ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ் இன் எவ்ரி இன்டர்வியூ, எஸ்பெஷலி ஃபார் பிகினர்ஸ் ஆஸ் வெல் ஃபார் த எக்ஸ்பீரியன்ஸ் ஆஸ் வெல்ஸ். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோன்னா, செலக்ஷன் இந்த ப்ராடக்ட் டேபிளில் நமக்கு வந்து இருக்கிறத பார்த்துட்ருக்கோம். இப்போ வந்து நமக்கு ப்ராடக்ட் நேம் வேணும், அதே போல் வந்து ப்ரைஸ் வேணும். ஓகேங்களா? ஸோ ப்ரைஸ் இது ரெண்டுமே நான் வந்து சும்மா எடுத்துக்கிறேன். எடுத்துட்டு நம்ம எஸ்கியூஎல் சர்வரில் என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, டாப் ஒன் அப்படின்னு சொல்லிட்டு போடுவோம். ஓகேங்களா? டாப் ஒன் போட்ட என்ன அர்த்தம்னா, ஒரே ஒரு ரெக்கார்டு வந்து எடுத்துகிட்டு வந்து காட்டும். பட் இன் கேஸ் ஆஃப் MySQL நம்மளால் டாப் போட முடியாது, அதுக்கு பதில் லிமிட் ஒன் அப்படின்னு சொல்லி போட்டுக்கலாம். ஓகேங்களா? ஆர்டர் பை ப்ரைஸு டிசெண்டிங் லிமிட் ஒன் போட்டுட்டு நம்ம ரன் பண்ணோன்னா என்ன ஆகும்னா, இருக்குதுலேயே ஹையஸ்ட்டாக என்ன இருக்கோ அந்த ரெக்கார்டை வந்து எடுத்துகிட்டு வந்து காட்டும். இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னா, எனக்கு ப்ராடக்ட் நேமும் ப்ரைஸும் இந்த டேபிளிலேருந்து வேணும். ஆர்டர் பை ப்ரைஸ் டிசெண்டிங் ஆர்டர்னு போட்டேன். ஸோ எனக்கு என்ன ஆகுனா, ப்ரைஸ் ஆர்டர் ஆகும், டிசெண்டிங் ஆர்டர். ஸோ இருக்கிறதுலே விலை அதிகமாக என்னதுன்னா லேப்டாப்பு 1.5 லட்சம். ஓகேங்களா? அந்த ப்ராடக்ட் வரும். லிமிட் ஒன்றுன்னா ஃபஸ்ட் ரெக்கார்டை மட்டும் எனக்கு டிஸ்பிளே பண்ணி எடுத்துகிட்டு வந்து காட்டும். ஓகேவா? இப்போ நம்ம லிமிட் வச்சு பார்த்தோம். இப்போ லிமிட் யூஸ் பண்ணாமல் நீங்கள் மேக்ஸிமம் இருக்கிற ப்ராடக்ட் எது, ப்ரைஸ் எது அப்படின்றத கண்டுபிடிக்கணும்னா, நம்ம மேக்ஸ் யூஸ் பண்ணலாம். எப்படின்னா, செலக்ட் மேக்ஸ் ஆஃப் ப்ரைஸ் ஃப்ரம், ஓகேங்களா, ஸ்டோர் ப்ராடக்ட். இந்த மாதிரி போட்டால் என்ன ஆகும்னா, ஸ்டோர் ப்ராடக்ட்ஸ் போட்டுட்டு ரன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மேக்ஸிமம் வரும். இப்போ உங்களுக்கு இந்த ப்ராடக்ட் நேம் வேணும், கரெக்டுங்களா? ஸோ இந்த ப்ராடக்ட் நேமுக்காக நீங்கள் இந்த மாதிரி போட்டால் அது எந்த மாதிரி எடுத்துக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, சம்மந்தமே இல்லாமல் டிவி 1,15,000 அப்படின்னு சொல்லிட்டு காட்டும். ஆக்சுவலாக லேப்டாப்புக்கு தான் வந்து 1,50,000 சொல்லிட்டு இருக்கு, டிவிக்கு வந்து அப்படி ஒன்றும் இல்லை. ஸோ நீங்கள் இந்த இது நீங்கள் தெளிவாக யூஸ் பண்ணணும், கரெக்டான ப்ராடக்டை எடுக்கணும் அப்படின்னா, இங்கே சப்கோரி மாதிரி தான் நீங்கள் எழுதி ஆகணும். அதுக்கு செலக்ட் எனக்கு ப்ராடக்ட் நேம் வேணும், எங்கேருந்து வேணும்னா ஸ்டோர் ப்ராடக்ட்லேருந்து வேணும். இதுக்கு கண்டிஷன் இருக்குது. என்ன கண்டிஷன்னா, வேர் ப்ரைஸ்ன்னா தான் நமக்கு தேவைப்படுது, ப்ரைஸ் இன். ஓகேங்களா? இன்னில் எந்த மாதிரி எழுதுகிறோன்னா, எனக்கு மேக்ஸ் ஆஃப் ப்ரைஸ் வேணும். அது எந்த ப்ராடக்ட் இருக்கோ அந்த ப்ராடக்டை மட்டுமே எனக்கு வந்து எடுத்துக்காட்டு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுறோன்னா, எனக்கு மேக்ஸிமம் வேணும்ல, மேக்ஸிமம் ப்ரைஸ், அந்த மேக்ஸிமம் ப்ரைஸ் எப்படி இருக்கோ அதை வந்து ஸ்டோர் ப்ராடக்ட் டேபிள்லேருந்து எடுத்து எனக்கு காட்டு அப்படின்னு நம்ம இங்கே சொல்கிறோம். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி போட்டுட்டு நீங்கள் ரன் பண்ணிங்கன்னா, அதுவே இது தான் 1,000 லேப்டாப்புன்ற ப்ராடக்ட் வந்து 1,50,000 விற்குது. இப்படி தான் வந்து நான் ரெக்கார்டு வந்து வச்சுருக்கேன் என்னோடய டேபிளில். இங்கே வந்து ஒரு அலைஸ் நேம் போட்டுக்கலாம், ப்ராடக்ட்டு. இங்கே வந்து ப்ரைஸ் ரன் பண்ணி பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல லேப்டாப் 1,15,000, இதுதான் டாப் ஒன் ப்ராடக்ட். ஓகே ஓகேங்களா? தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்.